che te ce l'ho, ma che te ce l'ho, ma che te ce l'ho. வீட்டில் செஞ்ச கேசி செம்மையா இருக்கு. நீங்க பண்ணி பாருங்க வீட்டில், சூப்பரா இருக்குது, டேஸ்டியா இருக்குது. அம்மா சிக்கன் சாப்பிட்டு சுவிட்சா போவா இல்ல சுவிட்சா போட்டு சிக்கன் சாப்பிடுவா? வணக்கம், இன்னைக்கு நம்ம கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கடையில் வாங்கி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, அதனால் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி செய்யறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிக்கனை வந்து நாங்கள் ரெக்கையாக வாங்கியிருக்கோம். நீங்கள் சதையாக இருந்தாலும் இது வந்து பரவாயில்ல, ரெக்கை வாங்கி இதை மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள், காரம் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுங்க. தேவையான அளவு கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சமாக போட்டுங்க. சீரகத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகுத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மசாலா எல்லாம் சிக்கன்ல ஏறுற மாதிரி உங்களுக்கு கலராக வேணும்னா கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகா தூள் கலந்துங்க. கலந்துக்கிட்டு இந்த மாதிரி பிரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுங்க. ஒரு கப் மைதா மாவு, காஷ்மீர் மிளகா தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிங்க. நம்ம மாவு வளர்ந்தோம் இல்லைங்களா, அதே பவுலில் வந்து ஒரு 1.5 கப்பு பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பால் ஊற்றி இதை மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா ஊறிட்டு இப்போ இதை வந்து இந்த மாவு கூட சேர்த்து கலந்துக்கலாம். இது மாதிரி பிரட்டி ஒரு மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். கேஎஃப்சி சிக்கனுக்கு நம்ம ஊற வச்சது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம். இப்போது கொஞ்சம் மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு முன்னாடி மைதா மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு ஐஸ் தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க பொரிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த மசாலா போட்ட சிக்கனை மைதா மாவில் நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கீங்களா அதில் வந்து பிரட்டிட்டு அந்த ஐஸ் தண்ணியில் நனைச்சிக்கணும். திரும்பவும் அதேமாதிரி அந்த மைதா மாவில் பரட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக பொரிக்கிறதுக்கு. இதே மாதிரி ஒரு பீஸுக்கும் ரெண்டு தடவை வந்து மைதா மாவு பரட்டி ஐஸ் தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிங்க. அப்புறமா பொரிச்சிக்கலாம்.
பொரிக்க போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்படியே இதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் பொறுமையாக போட்டுடுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக மொறுமொறுன்னு கேஎஃப்சி சிக்கன் மாதிரி இருக்குது பாருங்க. வீட்டில் செஞ்ச கேஎஃப்சி செம்மையா இருக்கு. நீங்க பண்ணி பாருங்க வீட்டில், சூப்பரா இருக்குது, டேஸ்டியா இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீ பண்ணுங்க, அத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மடங்க மொபைல் பட்டனை அத்துங்க அத்துங்க. ஓகே. அம்மா சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போவா இல்ல சுச்சா புத்துச்சு சிக்கன் சாப்பிடுவா?